ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மா வேன்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான டேஸ்டியான எம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்நாக்ஸ்னால் ரைஸ் கட்லெட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் பாருங்கள் நான் மதியம் சமைச்சி மீதமான ரைஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் சாதம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்லை கொத்தமல்லி கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக நான் சாப் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக வந்து கேபேஜும் கேரட்டும் எடுத்து அதையும் நல்லா துருகி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணால் நல்லது ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் நான் வேக வச்சு துருகி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ்னால் ஒன்றே போதும் மசாலா ஐட்டம் பாருங்கள் கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூனு கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சிங் பார்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்த ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ஃபைனாக சாப் பண்ண கேரட்டும் கேபேஜும் கோசையும் கேரட்டையும் நம்ம வந்து துருக்கி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் பாருங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு நம்ம துருகி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நம்ம பொடிசா சாப் பண்ணியிருந்தோம்னா அது மசாலா ஐட்டம் எல்லாமே காஷ்மீரி சில்லி கலருக்காக வேண்டி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவு கார்ன்ஃப்ஃபுளோர் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ட்ராப் கூட தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக பெனஞ்சிக்கோங்க கையாலேயே நல்லா பிணைஞ்சிக்கோங்க ஒரு ட்ராப் கூட தண்ணி விடக்கூடாது ஆனியன்லேயும் கேரட்லேயும் இருக்கிற தண்ணியே நமக்கு இதுக்கு போதுமான அளவு தண்ணி இருந்தால் பொடிசு பொடிஞ்சிரும் கட்லெட் நல்லா வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மாவு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு மாவை உருட்டி எடுத்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இது மாதிரி கட்லெட் ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ஓ அந்த ஓரத்தெல்லாம் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நம்ம எப்படி கட்லட் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு அல்மோஸ்ட் வடை மாதிரி தான் வடை மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இன்னொன்று சாம்பிள் பார்த்துருவோமா பாருங்கள் லெமன் சைஸ் அளவு நம்ம மாவு எடுத்துருக்கோம் அதை கையில் வச்சு இப்படி லைட்டாக தட்டிக்கலாம் பாருங்கள் ஓரங்களை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப கெட்டியாகவும் வேணால் ரொம்ப வந்து மெல்லிஸாகவும் வேணால் இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரைங் பார்த்துருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்த ஒரு கப் ரைஸ் அப்புறம் வெங்காயம் அந்த மாதிரி கேபேஜ் கேரட் இதெல்லாம் சேர்த்து நமக்கு இருபத்தஞ்சி கட்லெட் வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க நான் ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் வந்து நம்ம வச்சிடலாம் ரெண்டு தடவையே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஷேலோ தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை இல்லை அதனால் எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு போது நமக்கு இதுவே போதுமான அளவு பாருங்கள் மிதமான வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ஃப்ளேமும் நல்லா வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ம் அளவுக்கு போட்டுட்டு நம்ம நல்லா வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிட்ருக்கு இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இப்படி ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக கையில் எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு தான் நமக்கு வந்து இந்த கட்லெட் வரும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வராது பாருங்கள் இப்படி ஒன் பை ஒன்னாக ஸ்லோவாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஹையாக வச்சா கரிஞ்சிடும் அப்போ வெளியில் மட்டும் இதை ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் உள்ளுக்கு வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது எல்லாமே நமக்கு ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மீதம் வச்சுருக்கிற இந்த கட்லட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இதையும் நம்ம பொறித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரைஸ் கட்லெட் கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு டொமேட்டோ சாஸ் வச்சு இதை சர்வ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ